ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க. ஒரு சூப்பரான இலைய வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம அந்த ரெடி பண்ணி போட்டதே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ சூப்பராக வந்து உங்களுக்கு முடி, நரை முடி வந்து வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இளநரைக்கெல்லாம் இது பட்டுன்னு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. செம்மையான ஒரு ஹேர்டே தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வெள்ளை முடியில, இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை முடியில தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன ஹேர்டே, என்ன பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இலை தாங்க கற்பூரவள்ளியில். இந்த கற்பூரவள்ளி இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ பயன்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு மேக்ஸிமம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி வந்து கற்பூரவள்ளி இலை வந்து வேணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையும் ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வந்து நான் இப்போ பறிச்சிருக்கேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு மெத்தடில் வந்து ரெடி பண்ணி போட போகிறோம். நல்லா ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை கரெக்டாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2-3 டைம் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு 3 மாதத்தில் எந்த ஒரு ஹேர்டேயும் போடாமையே உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா கருப்பாயிரும். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர்டே தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு இது நல்லா அலசிடுங்க, ஏன்னா இதில் மண் எல்லாமே இருக்கும். அதனால தான் தண்ணியை நல்லா அலசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை மட்டும் பறித்து உள்ளே போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-20 இலைக்கு மேலே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி இலை தான். ஒரே ஒரு முறை வந்து இந்த கற்பூரவள்ளி இலையை இப்போ நான் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 இலைக்கு பக்கமே எடுத்திருக்கேன். நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இளநரையெல்லாம் வந்து 1-2 முடி வந்திருக்கு இல்லையா, அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு உடனே வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இலைக்கு பக்கம் எடுத்தாச்சு. நம்ம இந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இலைகளை மட்டும் பறிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே வந்து அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து கற்பூரவள்ளி இலையை அந்த சாறு நம்ம நல்லா இதில் பிசைஞ்சு விட்டுடலாம். இது வந்து ஆல்ரெடி இது நல்ல நீர்ச்சத்து உள்ள ஒரு இலை தாங்க இது. அதனால் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னாவே இந்த சாறு வந்து நல்லா கிடச்சிரும் நம்மளுக்கு. அரைக்கிறத விட இந்த மாதிரி வந்து பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாறு சூப்பராக கிடைக்கும். ஏன்னா மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு கையிலேயே வந்து பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா. பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு கையில் வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட அடுத்த பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து அப்படியே நீங்கள் உருவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததே இந்த இலையில் வச்சு இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கருஞ்சீரகம்,
நம்ம முடி தலை வந்து மெயினாக வந்து வெள்ளை முடி வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம தலையில் மெலனின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அதிகமாக நம்மளுக்கு முடி வந்து நிறைய வந்து அதிகமாக வருதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த கருஞ்சீரகம். அதனால தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எல்லா ஹேர் டேலையுமே கருஞ்சீரகத்தை வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ ரெண்டுமே சேர்த்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வறுக்கவெல்லாம் தேவையில்லைங்க, இதை அப்படியே நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் வச்சு. ரொம்ப நைஸாலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா இது ஒரு எசன்ஸ் எல்லாமே நல்லா நம்மளுக்கு தண்ணியில் கிடைக்கும். நீங்கள் முழுசாக போடுறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒன்றா ரெண்டாக வந்து இந்த மாதிரி அரைச்சிருச்சு அப்படின்னா இது நம்ம சேர்க்குறப்போ நல்லா இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்குறோம். இப்போது இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு இந்த ஜூஸை நல்ல ஒரு திக்காக வந்து ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, இப்போ தூக்கி நம்ம வச்சிட்டோம். இதை நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா இது வந்து கொதி வந்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரும்பு கடாயில் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்லா அதோடய அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கரு கருன்னு நல்லா கருமையாக கிடைக்கிறதுனால நம்ம முடிக்கு வந்து நல்ல கலரை கொடுக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. நம்ம அந்த போட்ட கருஞ்சீரகம், வெந்தய பவுடரு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் கலந்து பாருங்கள். அந்த கருஞ்சீரகம் இந்த மாதிரி உடச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும். நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். நல்லா வந்து பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குறப்போ நல்ல கருமையான ஒரு நிறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு நம்ம அந்த கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறோமா, அதனால் நல்லாவே இயற்கையான ஒரு கருமை நிறம் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வருது. இதை நல்லா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த கற்பூரவள்ளி இலையோட சாரும், அதுக்கப்புறம் இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, இந்த மூணோட எசன்ஸும் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அதில் என்டர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம தலையில் வந்து நம்ம ஹேர் டே ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. தடவுன ஒரே ஒரு தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாவே போதும், அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லாவே வந்து ஹை லெவலில் வச்சு சும்மா ஃபுல்லாக கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த சாறு வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்தால் போதும், அந்தளவுக்கு வந்து திக்காக கொதிக்க வைங்க. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சுண்டி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கலரே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கருக்கருன்னு மாறியிருக்கு அப்படின்னு. இதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கருஞ்சீரகம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூரவள்ளியில் தான். எந்த அளவுக்கு பொருட்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்பவுமே நம்ம முடியை வந்து சும்மா டீத்தூள் தண்ணி மட்டுமே நீங்கள் டீத்தூள் டிக்கேசன் வந்து சேர்த்திங்கனாவே உங்களுக்கு முடி வந்து கலர் மாற்றி கொடுக்கும். அந்தளவு எஃபெக்டான ஒரு ஹேர் டைன் பார்த்தா டீத்தூள் தான். அந்த டீத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டீத்தூள் சேர்க்கணும். ஏன்னா அந்த கருஞ்சீரகத்தோட கலர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம டீத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறப்ப ரெண்டும் நல்லா மிக்சிங் ஆயிரும். டீத்தூள் சேர்க்குறப்ப இன்னுமே நல்லா நம்மளுக்கு டார்க் கலர் வரும். அதுக்காக தான் இந்த டீத்தூளை ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் சேர்த்த மாதிரி வந்து 2 ஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் காப்பித்தூள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு முடியை நல்லா வந்து கலர் பண்ணி கொடுக்கும். தொடர்ந்து வந்து நீங்கள் டீத்தூள் டிக்காசனை தலையில் அப்ளை பண்ணி வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் குளிச்சுட்டு வந்தீங்கனாவே இளநரையெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நல்லா கருப்பாயிரும். ரொம்ப ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியது தான் அந்த டிக்காசன் வந்து ஹேர் டை. கண்டிப்பாக நீங்கள் அதோட வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிருச்சுங்க. இப்போ அந்த டீத்தூள் வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து திக்கானதே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த லெவலில் வந்து நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். கீழே இறக்கி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோங்க. நல்லா ஒரு வடிகட்டிலேயோ இல்லை ஒரு துணியிலையோ போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு அளவுக்கு ஆறி இருக்குங்க. இப்போ ஒரு பவுல் வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சல்லடையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சாறு மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும். இதை விட நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு துணி இருக்கு இல்லையா வேஸ்ட்டு துணி, அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த சாறு மட்டும் கிடைக்கும். ஏன்னா இது வந்து அந்த கறிவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரகம் கறிஞ்சீரகம் போட்டோம் இல்லையா, அது வெந்தயம் அதெல்லாம் வந்து நல்லா திக்காயிருச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துடும். இது பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் சாறு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் செம்ம எஃபெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு இனி தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லிக் அவுட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எந்த அளவுக்கு கெட்டியாக திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ஆயில் சேர்த்துன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு பக்கத்துலேயே காமிக்கிறேன். ஆயில் சேர்த்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பார்த்திங்கன்னா இது நம்ம ஆயிலில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கண்டிப்பாக நம்ம ஆயிலில் செய்யலை. நல்ல ஒரு சூப்பரான ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா செம்மையாக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிரிங்கராஜ் பவுடர் இது வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து இது கலந்துக்கோங்க. 2 அல்லது 3 உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் கலந்துக்கோங்க அந்த இதில். இது கூட நீங்கள் அவரியில பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது எதுக்காக பிரிங்கராஜ் பவுடர் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து சொல்கிற இது வந்து எனக்கு அவரி பொடி வந்து ரொம்ப ஒத்துக்கிறது இல்லைக்கா, எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி வருது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் அவரியில பொடி வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணாதோ அப்படின்னா கண்டிப்பாக அவரியில சேர்த்து போடுங்க. ஒரு நொடியில் உங்கள் முடி ஃபுல்லாக இந்த டிகேசன் வந்து உங்களுக்கு கருமையாக்கி கொடுத்துரும். சப்போஸ் எங்களுக்கு அவரியில் வந்து கண்டிப்பாக சேராதுக்கா, வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிங்கராஜ் பவுடர் இதுவும் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவரி இலை மாதிரியே நல்ல நேச்சுரலான ஒரு கருப்பு கலரை கொடுக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் நம்மளுக்கு தரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. 3 டீஸ்பூன் வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். இந்த சாருக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன் என்னோடய முடிக்கு தகுந்த அளவு. ரொம்ப இது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தலையில் ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி அவரி இலப்பொடி வந்து சேர்க்கல. அவரி இலப்பொடி உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி பொடி இந்த பொடியை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல முடி வந்து கருமையாகும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இங்கே பாருங்கள் நல்லா ப்ரெஷ்ஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹேர் டே வந்து ரெடி பண்ணிக்கணும். இதை நீங்கள் ப்ரெஷ்ஸில் டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை தலையில் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்து முடியல எடுத்த செக்கில் நல்லா பிடிச்சிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடியல ஆயில் இருக்கணும் ஆயில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆயில் வச்சு லைட்டாக வச்சுட்டே கூட நீங்கள் போடலாம். போட்டுட்டு நார்மலான சீயக்காத்தூள் போட்டு போடுங்க. சப்போஸ் வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எண்ணெய் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் இல்லாமல் போட்டிங்கன்னா முடியல நல்லா பிடிச்சிக்கும், அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ வாங்க நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடி இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க. வகுந்து விட்டு பாருங்கள் இந்த ஒயிட்டுகார் இருக்கா, இந்த மாதிரி ஒயிட்டுகார் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே போடணுமானா கண்டிப்பாக போடலாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஹெர்பல் ஹேர் டே தான், நல்ல ஒயிட்டு ஹேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கையில் அப்ளை பண்ணுறதாலும் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் தான் வந்து கலந்து பாருங்கள் இந்த ஒயிட்டு ஹேர் இருக்கிற இடத்துல இப்படி பண்ணுங்கள். அதிகமாக எனக்கு இருக்கிறதே இந்த உச்சந்தலை தான், ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து கெமிக்கல் ஹேர்டை வந்து போட்டுகிட்டே இருந்தேன், அதனால் ஆன பிரச்சனை தான் இதெல்லாமே. நிறையா பேர்த்துக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா லாங் வரைக்கும் கருப்பாக இருக்கும், உச்சந்தலை எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சொட்டில்லாமல் ஃப்ரெஷ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரே மாதிரி கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒயிட்டு ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு முடி வந்து மிஸ் ஆகாது, மிஸ் ஆகாமல் நல்லாவே கருமையாயிடும். இப்போ நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் லாஸ்ட்டாக நம்ம கொண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த முன்னாடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா டச் பண்ணி விட்டுருங்க ப்ரெஷ் எடுத்து. ஏன்னா இந்த காதோரமெல்லாம் நம்மளுக்கு அது கரெக்டாக வராது. கொண்டை போட்டு பண்ணினீங்கன்னா நல்லா அந்த முடி வந்து ஒன்று சேர்ந்துக்கும். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி டச் பண்ணி விடுங்க. இது வந்து கரெக்டான இது, நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வழியிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ரெஷ் கண்டிஷனுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் கரிசலாங்கண்ணி பொடி கொஞ்சம் சேர்த்து வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி வந்து உங்களுக்கு கருமையாக்குறது மட்டும் இல்லைங்க, நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும். முடியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா அடர்த்தியாக நல்லா கருக்கர்னு, இனிமேல் புதுமுடி முளைச்சாலும் நல்லா கருகர்னு வரும். அதுக்காக தான் நிறைய பேர்த்துக்கு இந்த தலைவலி பிரச்சனை, நீர்க்கோர்க்கிற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். தலைவலி பிரச்சனை சுத்தமாக நம்மளுக்கு இருக்காது. தலையில் நீர்க்கோர்க்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நல்லா சரியாயிரும். இது அடுத்தடுத்து நம்ம கற்பூரவள்ளி இலை வந்து பயன்படுத்துகிறப்போ கீழே வழியறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி துணி வச்சு லைட்டாக தொடச்சிருங்க. ப்ரெஷ்ஷில் பண்ணிங்கன்னா முகத்துல எல்லாம் வடியாது, அவ்வளோதான். இதை நீங்கள் 2 மணி நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலையில் ஆயில் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க தலையில். இதில் நீங்கள் 2-3 மெத்தட் நீங்கள் செய்யலாம். நான் வந்து இதில் வந்து மருதாணி சேர்க்கலை, நெல்லிக்காய் பொடி சேர்க்கலை, அவரி இலை பொடி சேர்க்கலை. இதை வந்து நீங்கள் இந்த டிக்காசனை ரெடி பண்ணிவிட்டு அவரி இலை, மருதாணி இலை, நெல்லிக்காய் பொடி இந்த 3 எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் கலந்து பேக் போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக முடி வந்து நல்லா கருமையாயிரும். இந்த மெத்தடு நீங்கள் 2 மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு கரிசலாங்கண்ணி பொடி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு மருதாணி வந்து ரொம்ப பிடிக்கும், தலைவலியெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மெத்தடும் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே முடி வந்து நல்லா கருக்கருன்னு வந்துடும். இது நீங்கள் வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். 3 மாதம் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக நிரந்தரமாக நல்ல ஒரு கருமையான முடி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மணி நேரம் ஊற வச்சு தான் நான் குளிக்க போகிறேன். நீங்களும் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள் அந்த பேக் போட்டு ரெடி பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.